அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் தான் பார்க்கறது பெருசா இருக்கும், பட் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். The company receives a shipment of 500 scooters every 30 days. 30 days to ஒரு டைம் 500 scooters வந்து அவங்க பார்க்குறாங்க. Then from the accident, it is found that the inventory on hand is related to the number of claims in excess. அதாவது எவ்வளோ கையிருப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த டேஸ் வந்து சாரி கையிருப்பு குறையிறதே அந்த நம்பர் ஆஃப் டேஸ் உள்ள நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா அது வந்து குறையும். கையிருப்பு அதிகமாக இருக்குது தேக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அதிகமாக இருக்கும். சின்ஸ் ஷிப்மெண்ட் ஐஆர்எஸ் அந்த பொருளினுடைய கையிருப்பு ஐஆர்எஸ் இப்பொழுது 500 மைனஸ் 0.3 எக்ஸ்பயர் கொடுத்துருக்கு. டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் பர் ஸ்கூட்டர் ஒரு ஸ்கூட்டருக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு ரூபீஸ் 0.03, அதாவது 3 பைசா வந்து செலவாகுது. அப்போ எவ்வளோ நாள் வச்சுருக்கிறோம்னா 30 டேஸ் வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளினுடைய விலை இவ்வளவு அப்படின்னா இவ்வளோ பொருள் அப்படின்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அது இல்லாமல் 30 டேஸ் வர்றப்போ நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஏற்கனவே டோட்டல் அப்படிங்கிற போது வந்தாவே என்ன சொல்லிக்குவேன், இன்டர்வல் போட்டு அந்த ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒரு நாளைக்கு காஸ்ட் ஒரு ஸ்கூட்டருக்கு 0.03 அப்படின்னா திஸ் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னா இந்த சீன் வச்சுக்கிறோம் அந்த காஸ்ட் பர் ஹோல்டிங் சார்ஜ் அதை வந்து சீன் வச்சுட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் நினைக்கிறேன். நத்திங் டு ஒரி, இது வந்து அந்த ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை நம்ம 30 டேஸ் வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு இவ்வளவு, அப்போ 30 டேஸ் எவ்வளோ செலவாகும். அப்போ அந்த காஸ்ட்டை வந்து 30 டேஸ் கண்டுபிடிச்சு அந்த காஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம அடுத்தலாம். சார், இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். அந்த குடோன்ல 30 நாளைக்கு வச்சுருந்தோம்னா 500 ஸ்கூட்டர் மொத்த ஏக்கர் செலவு எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் அப்படின்னாவே இன்டர்வல் போட்டு 0 வந்து நம்பர் ஆஃப் ஏக்கர் டி அப்படின்னு வச்சுருந்தோம்னா எஃப் ஆஃப் எஸ் இங்கே எஃப் ஆஃப் எஸ் என்ன வச்சுருக்கு ஐ ஆஃப் எஸ் வச்சுருக்குது. இது வந்து காஸ்ட், காஸ்ட் வந்து தம் சி ஒன்னு வச்சுக்கலாம் இல்லை சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு காஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது 0.03 ஒரு ஸ்கூட்டருக்கு இவ்வளோ டேட்டாக செலவாகுது. அப்போ இது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்குது, 30 டேஸ் கொடுத்துருக்கு. ஐஆர்எஸ் இஸ் வாட், 500 மைனஸ் 0.03 x² இட்ஸ் கிவன் இன் த கொஸ்டின். இங்கே டிஎஸ்பி சாதாரண ஒரு எளிமையான ஒரு லாயர் ஃபார்முலா கொஸ்டின் மாதிரி தான், ஒரு ஸ்கூட்டருக்கு இவ்வளவு அப்போ 500 கொடுத்துருக்கு, அது அதோட ரிசல்ட்லாம் வந்து ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எவ்வளோ டேஸ்க்கு 30 டேஸ்க்கு என்ன அதிகமாக சொன்னால் எனக்கே குழப்பம் மாறிடும். இதை வந்து நம்ம இப்போ இன்டர்வேட் பண்ண போகிறோம். இன்டர்வேட் பண்ண என்ன ஒரு 500 மைனஸ் 0.3 x³ 3 இது வந்து கேன்சல் பண்ணிங்க 0.01 லிமிட் வந்து 0 to 30 ஸோ 0.03 500 இன்ட்டு எஸ்க்கு என்ன முடியலாம் 30 மைனஸ் 0.01 இங்கே 01 x³க்கு 32 அந்த லோயர் லிமிட் 0 வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ 0.03 15 1 2 3 மைனஸ் 0.01 27 இங்கே க்யூப்ங்கிறதால 3 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 15,000 மைனஸ் 2 டிஜிட் படி பாயிண்ட் வருமா, அப்போ இங்கே என்ன வரும் இந்த 2 ஜீரோ என்ன ஆயிடும் கட் ஆயிடும் இல்லையா, அப்போ 270. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்க இங்கே 0 10 - 7 3 9 - 2 7 தென் இந்த பிள்ளைங்க வரும் 14 இல்லையா 14 7 3 0 × 3 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 9 பேலன்ஸ் 2 இல்லையா, தென் 12 14 பேலன்ஸ் 1 இங்கே 4
Every digit per telly point is no, two digit telly point is no. I think 0.03 or 3. This is only 0.03. This is 3 level. Cost is there. இந்த ஜீரோ வராது. இதுலதான் 0.3 இருக்கு. இது கரெக்ட். இதுல 0.3 இருக்கு. சோ அப்ப நம்ம ஒரு டிகிரி தள்ளி பாயிண்ட் இருக்கோம் இல்லையா? அப்ப இது வந்து இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும். 0.3 இன்டு சாரி இதை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சோ 441 இது பாயிண்ட் இருக்குன்னா 4419. சோ தட் டோட்டல் cost inventory carrying cost equal to 4419.